சார் சார், இவன் ஆக்டர், இவன் ரைட்டர், இந்த வீடு இவனோட தான் சார். அப்புறம் சார், க்ளவுஸ். அப்படியா?
ஹெட் குவார்டர்ஸ் கூட விஷயம் போயிருக்காண்டா. இந்த கேஸு பெரிய தலைவலியா இருக்குடா. என்ன பண்றதுனே தெரியல. வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சார், இங்க ரெண்டு பேர் தான் சார் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சினிமாவில் ஒர்க் பண்றாங்க சார். ஒருத்தர் ரைட்டர், இன்னொருத்தர் ஆக்டர். இவன் தான் சார் ரைட்டரு. இவனோட அப்பா அம்மா யூஎஸ்எல்ல இவங்க அண்ணன் கூட இருக்காங்களா சார். இந்த வீடு கூட அவங்க அண்ணனோட தான் சார். சரி, இவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினீங்களா? அவன் வாயை திறந்து எதுவும் பேசல சார். இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் சார். கூப்பிடட்டுமா சார்? ஓகே சார், ஒரு நிமிஷம் சார். எதிர் வீட்டு சென்னல்ல இருந்து ஒருத்த எட்டி எட்டி பாக்குறான், அவனையும் தூக்கிட்டு வா. சரிங்க சார். எப்படி நடந்துச்சு? ஐ கில்ட், நான் தான் கொலை பண்ண. எதுக்காக கொலை பண்ண? அவ யாரு உனக்கு? மை வைஃப். Are you sure? Yes. She is my wife. Are you gay? No. உன் பேர் என்ன? நீ என்ன வேலை பார்க்குற? முதல்ல இந்த ஹேர் யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா பார்த்து யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். முக்கியமாக லேடிஸ். ஷியோர் சார். ஓகே ஓகே. இதை எடுத்துகிட்டு போய் ஃபோரன்சிக் டீம் கிட்ட கூட. ஓகே சார், எடுத்துகிட்டு போ. யார் பாணி? சார் வர சொன்னாரு. மேல இருக்காரு, போய் பாரு. சார், சார் என்ன ரொம்ப நேரமா எட்டி பார்த்துட்டு இருந்த? அது வந்து போலீஸ்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். ஏன் உனக்கு தெரியாதா எதுக்கு வந்திருக்காங்கன்னு? தெரியும், ஆனா எவ்வளோ நாளா இங்கே இருக்க? 10 இயர்ஸாக இருக்கேன் சார். இவன் உனக்கு தெரியுமா? தெரியாது சார், அவ்வளோவா பார்த்ததில்லை. எப்பயாவது ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது பார்ப்பேன் சார், அவ்வளோதான். உனக்கு வேற ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? சத்தமா அந்த மாதிரி எதுவும் கேட்கல சார். ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குவ? 10 மணிக்கே படுத்துரும் சார். எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? ஒரு 5:30க்குலாம் எந்திரிப்பேன் சார். இந்த பெயிண்டிங்கை பார்த்துருக்கியா நீ? பார்த்ததில்லையே சார்.
யாரு வரைஞ்சாங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். 1920 பிகாசோ, வேர்ல்ட் ஃபேமஸ் பெயிண்டர் வரைஞ்சது. ஓஹோ. ராத்திரி எப்போ தூங்குவேன்னு சொன்ன? 11:30 சார். சொல்லு, இப்போதான் 10 மணின்னு சொன்ன சார். அப்படி ராத்திரிலாம் என்னடா பண்ணுவ சார்? அது வந்து உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ராத்திரிலாம் தூங்க மாட்டேன்னு. சார், இந்த வீட்டில் பேய் இருக்கு சார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வெள்ளப்படவெல்லாம் கட்டிட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டு இங்கே தான் சார் சுத்திட்டு இருந்துச்சு. அது பார்த்ததுலேருந்து தூக்கமே வரல சார். இதெல்லாம் அதான் சார் பண்ணியிருக்கு. உண்மையா சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க சார். இதெல்லாம் அவங்க தான் சார் பண்ணுறாங்க சார். சார் 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 சார், அது வந்து மேலே. நீ கிளம்பு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார். சார், இவன் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணது. சார் வணக்கம் சார். என்ன வேலை பார்க்குற? சார் பிடெக் படிச்சுட்டு இருக்கேன். எப்போ பார்த்த சார்? அது ஒரு 4:30-5 போல் பார்த்தேன் சார். 4:30 ஃபைவா? அது 4:30 தான் சார். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்த சார்? அது ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார். லாக் பண்ணியிருந்த வீட்டுக்குள்ளே நீ எப்படிடா உள்ள வந்த சார்? நான் ஜன்னல் வழியா பார்த்தேன் சார். எந்த ஜன்னல்? அந்த ஜன்னல் தான் சார். இது எந்த கண்ட்ரியோட மார்பிள்ஸ் தெரியுமா? தெரியாது சார். இது என்ன ரேட் நவ தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இது இட்டாலியன் மார்பிள். ஓ, 2000 ரூபாய் வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட். எங்க இருந்து பார்த்தேன்னு சொன்ன? பால்கனி சார். ஜன்னல் இருந்து தான் சார் பார்த்தேன். இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? நிஜமா அந்த ஜன்னல் வழியா தான் சார் பார்த்தேன். நீயா உண்மையை சொல்றியா இல்ல நாங்க உன்னை சொல்ல வைக்கட்டுமா? சார், எனக்கு நிஜமா எதுவுமே தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சார் சார் சார், சரி சார், சொல்றேன் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலா லாக்டவுன் டைம்ல என்ன நடந்துச்சுன்னா, பூரே தேஷ் மே ஆஜ் ராத் 12 பஜே சே சம்பூர்ண தேஷ் மே சம்பூர்ண லாக்டவுன் ஹோனே ஜா ரஹா. ஆஜ் ராத் ஒரு நாள் தானே சொன்னாரு. என்னன்னு ஒண்ணும் புரியலையே. பஹார் நிகழ்நே பர் பூரி தர பாபந்தி லகாயி ஜா ரஹி ஹை. ஹிந்துஸ்தான் கே ஹர் நாகரிக் கோ பச்சானே கே லியே, ஆப்கோ பச்சானே கே லியே, ஆப்கே பரிவார் கோ பச்சானே கே லியே, ஆஜ் ராத்
டேய், அதில் ஒரு பாட்டிலுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன், காசை எடு. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. டேய், இந்த காசை வச்சுட்டு என்னடா பண்ணுறது? போய் சரக்கை வாங்கிக்கோ. சரக்கா? உங்கள் அப்பனா கடை திறந்து வச்சுருக்கான். டேய், நீ காசு கெட்ட கொடுத்துட்டேன், ஒழுங்காக எடுத்துக்கோ, இல்லைனா காசும் கிடைக்காது சரக்கும் கிடைக்காது. ஐயோ, சுடு சுடு சுடு, அடுற அடுற அவனை. டேய், அங்க பாரு, அவனை விடாத, அங்க போறான் பாரு. டேய் மாமா, டேய் டேய் டேய், சீக்கிரம் அடி, இல்லனா அவனை போட்டுருடா. டேய், அங்க பாரு அவனை. மாமா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்ன என்ன சொன்ன? எருமை, எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டியாடா. என்னடா அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்ட? இதை விட்டா வேற என்ன வேலைடா இருக்கு? வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உனக்கு என்னடா கஷ்டம்? தங்குறதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இன்டர்நெட் வேற இருக்கு. ஆ, வெளியில் போய் பாரு, மைக்ரேன் லேபர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். கஷ்டமா கஷ்டம் எல்லாம் இருக்கு. சரக்கு தான் காலி ஆயிடுச்சு. சரக்கு காலி ஆயிடுச்சா? ஆமாம், மைக்ரே லேபருக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குமா என்ன? அது வந்து அது வேற கஷ்டம், இது வேற கஷ்டம்டா. அது சரி, இவ்வளோ சொத்து இருக்கேடா, அங்கே இங்கன்னு எதுக்காகடா வேலை தேடுற? என்னை வச்சு பேசாமல் ஒரு சினிமா எடுக்கலாம்ல. டேய், இது ஒன்றும் என் தாத்தா சொத்து இல்லைடா, என் அண்ணனோட சொத்து. நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவான். அதெல்லாம் செட் ஆகாதுரா. பிசினஸ் பண்றேன் சொல்லிவாங்க. பிசினஸா? என் அண்ணன் லூசு நினைச்சியா பிசினஸ் பண்றேன்னு சொன்ன நம்பருக்கு? எனக்கு இந்த வீடு கொடுத்து வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஏடா குடமா ஏதாவது பண்ணா அப்புறம் ரோட்ல தான் நிக்கணும்.
பேய் கூட இவ்வளவு செக்ஸியா இருக்குமாடா? பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமான மூஞ்சு மாதிரி இருக்கு. இது எப்படி அவனுக்கு செக்ஸியா தெரியுது? நீ முகத்தை மட்டும்தான்டா பாக்குற, நான் பார்க்க வேண்டியதை பாக்குறேன். நீ ரொம்ப காஞ்சி போயிருக்க போல இருக்கே. எப்பா இந்த மாதிரி ஒரு பேய் கிடைச்சா போதுண்டா? என்ன சத்தண்டா அது? தெரியலையடா, உனக்கு ஏதோ தெரிஞ்சுதா? ஏதோ போன மாதிரி இருந்தது. இங்க இருந்து அங்க ஏதோ போன மாதிரி இருந்தது. என்னவா இருக்கும் தெரியலடா. டேய் போன் எடுறா. போனா எங்கடா இருக்கு? டேய் அங்க இருக்கு போயிடு. மேலதாண்டா ஏதோ இருக்கு. நம்ம ரூம்ல இருக்குமோ? வா போய் பார்க்கலாம். வா. டேய் வேணடா. டேய் வாடா. இங்க இல்ல இல்ல இங்க. எங்க தாண்டா சாத்தம் கேக்குது? அப்படியா? சரி நீ போய் பாடுறா. ஒரு செல்ஃபி சரியா? ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு ஸ்மைல் ப்ளீஸ். தள்ளிப்படா மொட்டை. டேய் விட்டுருங்கடா. டேய் டேய் மாமா, டேய் நீ எழுந்துடா. டேய் 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 பேடா, டேய் எழுந்துடா. டேய் அக்ஷய் எழுந்துடா, எழுந்துடு.
அங்க பாரு, கண்ணை திறந்து அங்க பாரு, பேய்டா எழுதுறா எருமை, சொல்றது புரியுதா இல்லையா? டேய் எழுந்து பாடுறா, டேய் எடுத்துருக்கான்டா. இந்த அளவு கடா காஞ்சி போயிருக்கீங்க, பேய் வேஷத்துல வந்த என்னையே புரட்டி எடுத்துட்டீங்களடா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அப்படிதான். ஆமா, ராத்திரி வச்சிருந்த ஃபுட் பீர் எல்லாம் காலி ஆயிருக்கு, அப்போ அதை காலி பண்ணது நீதானா? சார் இங்க பக்கத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் சார், ஆனா டெட் பாடி எங்கேயுமே கிடைக்கல சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியா? அதுவும் செக் பண்ணிட்டேன் சார், ஆனால் லாக்டவுன் டைமுங்கிறதுனால இங்கே 5 நாளாக யாரும் வரல சார். ஆனால் சார், 2 நாளைக்கு முன்னாடி இவன் ஏதோ டென்ஷனாக வெளியே வர மாதிரி இருந்துச்சு சார். இவன் தான் நம்ம தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு. அப்படியா சார்? கான்ஸ்டபிள், இந்த மொபைல் கால் டேட்டா எல்லாத்தையும் செக் பண்ணி எனக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. மட்டும்தான் அந்த சஸ்பெக்ட் ரிமைண்ட்ல எடுத்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. புரிஞ்சுதா சார்? இந்த லாக் டவுன் டைம்ல இது ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப ரிஸ்கியான ஒரு வேலை சார். கவலைப்படாத, நான் மெடிக்கல் சைடுல இருந்து ஆள் அனுப்புறேன் சார். மெடிக்கல்னா எதுக்கு சார்? இப்போ நார்கோட்டிக் ஆபீசர்ஸ் அனுப்புங்க, நான் இதை இப்பவே சால்வ் பண்றேன். நார்கோட்டிக்ஸ் டீம்லாம் வேண்டாம், நான் மெடிக்கல் டீம் அனுப்பி வைக்கிறேன், அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நீ கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஓகே சார், நான் இதை பாத்துக்கிறேன். Thank you.
மார்னிங் சார். ஹாய் சார், குட் மார்னிங் சார். ஓ சாரி, வாட் இஸ் தி சிச்சுவேஷன் சார்? இந்த கேஸ் ரொம்ப டிபிக்கலா இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவனடானா ட்ரக்ஸ் எடுத்துட்டு இதே மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆல்கஹால் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்கா? ஆமா சார், கண்டிப்பா ஆல்கஹாலும் எடுத்துருக்கணும். சஸ்பெக்ட் இவன் தானே? இவனே தான் சார். நீங்க தான் இந்த மயக்கத்துல இருந்து இவனை வெளில கொண்டு வரணும். சரி, இந்த வீட்டில் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு இம்பார்ட்டன்ட் கால். இட்ஸ் ஓகே, கேரி ஆன். தேங்க்யூ சார். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தப்போ இவன் எப்படி இருந்தான்? ஹலோ, சொல்லு. கால் எதுக்கு அட்டெண்ட் பண்ணல? லாக்டவுனில் கூட பிஸியா? நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். யாருமே ஒர்க் பண்ணாதப்ப நீ ஒருத்த மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? யூஷுவலாவே உன் சைக்கோ தெரபிஸ்டுக்கு ஒரு வேலையும் இருக்காது. அப்படி இருக்கும்போது லாக்டவுன்ல என்ன வேலை? அதெல்லாம் இப்போ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சார் பக்கத்தில் தான் இருக்கார். நான் அப்புறமா கால் பண்ணுறேன். பாய், ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. பாய். இவரால் எனக்கு டிப்ரெஷன் வந்துடும் போல இருக்கு. உங்கள் பேர்? நீங்க என்ன பண்றீங்க? இந்த கொலையை நீங்க தான் பண்ணீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. என்ன வேலை பார்க்குறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆர் யூ மேரிட்? எஸ். மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? 4 months. ஓ, ஜஸ்ட் 4 months. இந்த மர்டர் நீங்க தான் பண்ணீங்களா? எஸ். ஐ கில்ட் ஹர். ஓகே. எதுக்காக கொலை பண்ணீங்க? It's very boring. பெல்லண்டே நீ இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்து பாறேன், உனக்கே பிடிக்கும். நடிதே பிரதி அப்பாய் கூட பயமேண்டி. அதேంటి? మీరు కూడా భయపడతారా? మీరంటే మీ కుటుంబాన ఒదిలే. What is your favorite web series? எனக்கு ப்ராமிஸ் தான் பிடிக்கும். What is that? ఒక అమ్మాయి మన కుటుంబానికి వచ్చాక ஒரு క్యూట్ లవ్ స్టోరీ, ఫ్యామిలీ ఎమోషన్స్, ஒரு நல்ல డ్రామా, ఫీల్ గుడ్ వెబ్ సిరీస్. యా. అర్థమయ్యేలా ఉండాలా లేదా అర్థం చేసుకునేలా ఉండాలా, ఏదో తెలియని సతమతం. మీకు నచ్చినట్టుండండి, మీరు ఎలా ఉన్నా నాకు నచ్చుతారు. ఇప్పుడు అలానే అంటారు, తర్వాతే. వాట్ ఈస్ యువర్ ఫేవరెట్? లవ్, లస్ట్ అండ్ కన్ఫ్యూషన్. వాట్ ఈస్ ఇట్ అబౌట్? ఇట్ ఈస్ అబౌట్ ఎ గర్ల్ విత్ ఫుల్ ఫ్రీడమ్. The way she is independent and enjoys her life, no restrictions.
It's a very nice web series. We'll watch that. Hindi or Tamil? Hindi, Telugu, both. If you want, we'll watch that series. A girl goes to Bombay? Yeah. Kalyanala fix anadukapram Bombay ku pora and she does all the unusual stuffs. That one? It's a nice series. I hate those type of cheap characters and cheap stuffs. Later we'll watch this. பயப்படக்கூட தைரியங்க செப்பண்டி. சரி அதை விட, உன் ஃபேண்டசிஸ் என்ன? Two kids, one small house and happy family. Okay. Not this fantasies, sexual fantasies. The whole process of having sex is to have kids. Okay. Pleasure காக செக்ஸ் வச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பாவம்னு தான் சொல்லுவேன். I'm feeling sleepy. I'll go to sleep now. இங்கே படுத்துக்கோ. I told you, I need some space. Okay. Okay, I'll go to sleep. All right. Good night.
तो आज हम जानने वाले थे एंड्रॉयड फ़ोन्स के बारे में, एंड्रॉयड फ़ोन्स हैकिंग के बारे में, और किस तरह से ये पॉसिबल है, कैसे हो सकता है। तो दोस्तों, आप लोगों ने जितने भी वीडियोज़ अब तक देखे होंगे इंटरनेट पे ऑनलाइन, सभी वीडियोज़ में एक सबसे बड़ी प्रॉब्लम ये है कि सामने वाले का जो फ़ोन है वो हमें ज़रूर चाहिए। उस फ़ोन पे जाओ, सेटिंग्स करो, ऐप इंस्टॉल करो, और एक बड़ा Good morning. It's afternoon. Okay, good afternoon. நைட்டு சீக்கிரம் தானே தூங்கினேன், அப்புறம் ஏன் இவ்வளோ லேட்டு? I just got a bad dream. எனக்கு சரியாக தூக்கமே இல்லை, so I just watched a movie. You should also watch that movie, very nice movie. Hello. Hi. What's up? உனக்கு வைஃபை கிடைக்குதா? No, I'm using my mobile data. Just call them, no? Yeah. Hello. Welcome to Act Fiber, sir. Hello. நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் சார்? Hello. சார், கேக்குது சார், சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ சார், நீங்க பேசுறது கேக்குது சார், சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வில் மேக் எ கால், சம் நெட்வொர்க் இஷ்யூ. ஹலோ, ஆக் ஃபைபர் தானே? ஹலோ ஹலோ ஆக் ஃபைபர் தானே? ஹலோ, இன்னைக்கு மார்னிங்லேருந்து வைஃபையே கிடைக்கல. யா, ஓகே ஓகே ஓகே, ஐ வில் டூ இட், ஐ வில் டூ இட், ஐ வில் மேனேஜ். தேங்க் யூ. I'm feeling tired. Na poi konja neram thoongra. Okay.
Hey, are you still working? Come, let's go have dinner. Okay, coming. How was your day? Not good. Yeah, என்னாச்சு? வேலை இன்னும் முடியல. என்ன வேலை? இன்வெஸ்டிகேட்டிங் வொர்க். ஹவு இஸ் இட் கோயிங்? ஓகே, கோயிங் ஃபைன். சூன் ஐ அம் கோனா ஃபைண்ட் தி விக்டிம். சோ இட்ஸ் எ வெரி டஃப் ஜாப் தென். Yeah. Test for your patience. So much. So much. என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க? ஒர்க் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்குல்ல, ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஐ வில் பி ஃபைன். உன் ஃபேஸை பாரு, எப்படி இருக்குன்னு. இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, இது சிம்பிள் வேலை தான், உன்னால் முடியும், நீ டென்ஷன் ஆகாத. Who is that? Sister. Oh, sister? என்ன சொல்றா உன் சிஸ்டர்? அது, we have planned a con call. I think I should take this call. You finish this and I'll be up. Thank you.
Actually, he's not married, sir. Case ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கு. அவன் ரூம் எங்கே இருக்கு? மேலே இருக்கு சார். பார்க்கலாமா? ஷோர், பார்க்க போகலாம். Let's go. சார், ஐடி டிபார்ட்மெண்ட் சார். இந்த லேப்டாப் லாக் இருக்கு, கொஞ்சம் பாரு. ஓகே சார். லைட்டர் வேணுமா? No, just for feel. That's good. சார், ஓபன் ஆயிடுச்சு சார். ஓ, குட். வெயிட், வாட்ஸ் திஸ் சார்? இது ஒரு ஹேக்கிங் சாஃப்ட்வேர் சார். அப்படின்னா எதை ஹேக் பண்ணியிருக்காங்க சார்? இது ஏதோ ஒரு ஃபோனை ஹேக் பண்ணியிருக்காங்க சார். இது அவங்களோட டிண்டர் சாட் சார். அதை நம்ம ட்ரேஸ் பண்ண முடியுமா? நோ சார், அது கஷ்டம். ஆனால் ஒரு பொண்ணோட ஃபோன்னு நினைக்கிறேன் சார். கேஸ்க்குள்ள வந்ததிலிருந்து ஒரே தலைவலியா இருக்கு. எப்ப இந்த கேஸ்ல இருந்து வெளிய வரும்னே தெரியல. ஏதாவது க்ளூ கிடைச்சா நல்லா. யார் நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? அக்ஷய், அக்ஷய் சார், கீழே மயங்கி இருந்தவனுக்கு நினைவு வந்துருச்சு சார். பக்கத்துல போகாத. சொன்னா கேள, நிலு. அக்ஷய் சொல்லிட்டே இருக்க, எங்க போற? சொன்னா கேள. ஏன் இப்படி இருக்கா? சொன்னா கேட்க மாட்டியா? அக்ஷய் காதல விழுதா இல்லையா? வா வா வா, இந்த பக்கம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. வா, சொன்னா கேளு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு பிரச்சனை இல்ல. அக்ஷய் வா சார், சார் சொன்னா கேளு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க சொல்றேன்ல. எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? ஏய் ஏய், ரிலாக்ஸ் 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 ப்ளீஸ் ரிலாக்ஸ். கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றேன். அக்ஷய் என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் தான் சொல்றேங்கறேன்ல. ப்ளீஸ் முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. இங்க பாருங்க. யார் நீங்க? ப்ளீஸ் நீங்க முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் சொல்றேன் என்ன நடந்ததுன்னு. நான் சொல்றேன், முதல்ல பதட்டப்படுங்க. பதட்டப்படாம அமைதியா இருங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங்.
வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ரெண்டு பேர் தான். வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லையா? பொண்ணா? இல்லை, நானும் அக்ஷயம் மட்டும்தான். அது சரி, ஏதாவது பொண்ணோட நம்பர் ஹேக் பண்ணீங்களா? நோ, ஐ டோன்ட் நோ ஹேக்கிங். ஓகே ஓகே. இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? லாக்டவுனில் எழுந்துடுறா, எழுந்துரு, டேய் எழுந்துடுறா, இந்தா குடி என்று குடிடா. பார்த்து 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 குடி. கிடைச்சதா இல்லையாடா? கிடைச்சதா? இல்லடா. வாடா வெளியே போய் நம்ம வாங்கிட்டு வரலாம். எது கிடைச்சதும் பரவாயில்ல. கிடைக்குமா தெரியல. கிடைக்கலனாலும் பிளாக்ல வாங்கிடலாம்டா. வாடா போலாம். என்ன தூக்குடா. பாபா அமலில் இருக்கும் இந்த நேரத்தில் அனாவசியமாக வெளியே வந்த இளைஞர்கள் மீது போலீஸ் தடியடி நடத்தினர். இதை கண்டதும் வீதியில் உள்ள அனைவரும் பயந்து ஓடினார்கள். கைய வச்சிட்டியடா. எதை பார்க்காம போயிட்டோமே. தப்பு பண்ணிட்டேடா. It's no secret that exercise is good for you. But what you probably don't know is that there is a very strong body of evidence, like good scientific research
that says that exercise is one of the best ways to deal with drug cravings. So in this next video, you're going to hear from Dr. John Rady of Harvard University. என்னால முடியாதுடா, எனக்கு பாடி எக்ஸசைஸ் வேண்டாம், பிரெயின் எக்ஸசைஸ் தான் வேணும். அப்போ போய் யோசிச்சு கதை எழுது. நானும் எத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி, நான் ஆரம்பிக்கிறேன். நீ என்ன பண்ண போற? நான் மெத்தட் ஆக்டிங் கத்துக்கிறேன். சரியா, இப்ப இது தேவையா உனக்கு? உன் மூஞ்சிக்கும் அந்த மொட்டை தலைக்கும் உனக்கு யாரா சான்ஸ் கொடுக்க போறாங்க? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? மொட்டை தலைன்னு சொன்ன. இது யாருன்னு தெரியுமா? சித்திக தெரியுது, ஆனா பக்கத்துல இருக்கிற மொட்டை தலை யாருன்னு தெரியல. ஒரு டைம்ல அவரு கூட இப்படிதான்டா இருந்தாரு. பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்கு தெரியுமா? ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதுண்டா, நான் யாருன்னு காட்டுவேன். எந்த வேலையும் கிடைக்கல. நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை. என்கிட்ட பாச காட்ட யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை. நான் வாழ தகுதி இல்லாதவன். நான் வாழ்றது வேஸ்ட்டு. எனக்கு யாருமே இல்லை. இது மட்டும்தான் எனக்கு பேர் துணையா இருக்கு. இந்த உலகத்துல யாருமே இல்லாம போயிட்டாலே. நிறைய புக் படிக்கிற போல இருக்கு. அப்பயமா கதை கிடைக்கல. ஆமாண்டா, அப்பா கஷ்டம்தான்.
என்னடா இது கெட்டப்பு? ஸ்டோரி கிடைச்சிருச்சு, ஃபீலுக்காக கெட்டப்பை மாத்திருக்கேன். அப்படியே ஜோக்கர் மாதிரி இருக்க தெரியுமா? ஜெட்டி ஜெட்டி ஜெட்டி, சூப்பர் பவர் ஜெட்டி, சூப்பர்மேன் ஜெட்டி, இது பவர் ஸ்டார் ஜெட்டி. என்ன கலர் வேணுமோ எல்லா கலரும் இருக்கு, பல விதமா இருக்கு, பல பலப்பா இருக்கு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. இந்த மாதிரி ஜெட்டியை நீங்க பாத்துருக்கவே முடியாது. வாங்க ஐயா வாங்க, வந்து வாங்கிட்டு போக. பொழுது போனா கிடைக்காது, சீக்கிரம் வந்து வாங்கிக்கங்க. இதுக்கு கேரண்டியும் இருக்கு, வாரண்டியும் இருக்கு. வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. இது ஹல்க் ஜெட்டி, பல்க் ஜெட்டி, பீஸ் கம்மியா தான் இருக்கு. வாங்க வாங்க, வந்து உடனே வாங்கிட்டு போங்க. ஏ ஜெட்டி ஜெட்டி, சூப்பர் ஜெட்டி, இது ஆஃபர் ஜெட்டி. ஏண்டா ஜெட்டி வித்துட்டு இருக்க? உனக்கு மட்டும் தான் கெட்ட போட தெரியுமா? பாத்தே இல்ல ஐயாவோட ஆக்டிங்க. சரியான லூசு. அக்ஷய், அக்ஷய் இங்க வாடா, இங்க பேய் இருக்குடா. என்னது? இதோ இங்க, இங்க இங்க பாரு. என்னடா இங்க, எங்க இருக்கு? நல்ல கண்ணை திறந்து பாரு. என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. டேய் இருக்குதுடா. டேய் நிறைய புக் படிக்கிற இல்ல, அதான் உனக்கு இப்படி தோணுது. ஃப்ரீயா விடு. என்னடா போய் ஒழுங்கா வேலையை பாரு, என்னையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. He's actually changed him personality. அந்த இன்னொரு பர்சனாலிட்டி யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தட்ஸ் இட் சார். ஆ, இங்க செத்து போனவோட ஆத்மா தான் இது மாதிரி பண்ணியிருக்கு. அப்படியா? ஆமா சார்.
டெக்னிக்கலாக சொல்லணும்னா உண்மையில் பேய்ங்கிறதே இல்லையா, அதெல்லாம் ட்ராஷ் தான். இல்லை சார், அக்கம் பக்கத்தில் என்கொயரி பண்ண அவங்க தான் சார் இங்கே பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க ட்ராமா ஏதாவது பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு பிரம்ம ஏதாவது பிடிச்சிருக்கணும். தட்ஸ் இட். ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல சார், எல்லாரும் அதே தான் சார் சொல்கிறாங்க. பேய் இருக்குன்னு உங்களால் கேரண்டியாக சொல்ல முடியுமா? அது இல்லைன்னு உங்களால் கேரண்டியாக சொல்ல முடியுமா? இட்ஸ் அன் ஹைபோதெட்டிக்கல் குவஸ்டின், நாம் அதை பற்றி பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, உங்ககிட்ட இந்த பேய் கதையெல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாரும் இங்கே கூட்டிடுவாங்க, போங்க. ஓகே சார். ஒரு தடவை ஸ்கிரிப்டை பார்த்துருவோமா? ஆ, பார்க்கலாம். சரி வாங்க. சார், ஸ்கிரிப்ட் ஓபன் ஆயிடுச்சு சார். சரி, நீ கிளம்பு. ஓகே சார். சார், அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். ஓகே, அவங்கள ஒவ்வொருத்தரையும் மேல கூட்டுவாங்க. சரிங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் அந்த பேயை எங்கே பார்த்தீங்க? சார், அந்த பால்கனியில் பார்த்தேன் சார். எந்த டைமில் பார்த்தீங்க? ஒரு 12:30 இருக்கும் சார். நீங்களே பார்த்தீங்களா இல்லை யாராவது சொல்லி கேள்விப்பட்டீங்களா? சார் நம்புங்க சார், நானே என் கண்ணால் பார்த்தேன் சார். பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு சார். வெள்ளப்படவை முடியெல்லாம் விரித்து போட்டு பார்க்கவே அப்படியே கொடூரமாக இருந்துச்சு சார். எனக்கு பயமாயிடுச்சு சார். ஓகே சரி, நீங்கள் போய் அந்த பின்னாடி இருக்கிற ரூமில் வெயிட் பண்ணுங்கள் சார். இந்த ரூமில் தானே? அந்த ரூம் தான். சரி சார், அடுத்த அளவு கூப்பிடுங்க. எஸ் சார். என்னப்பா, பேய நீயே பாத்தியா இல்ல யாராவது சொல்லி கேள்விப்பட்டியா? நானேதான் சார், நேர்ல என் கண்ணாலேயே பார்த்தேன் சார். அது சரி, அந்த பேய் ஆனா பொண்ணா? சார் அது ஒரு பொண்ணுதான் சார். வெள்ள புடவை கட்டிட்டு அந்த பேய் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு சார். சரி, இந்த விஷயத்தை நீ எத்தனை பேர்கிட்ட சொன்ன? சார் மேன் அப்னே தோஸ்தோ கோ பதாயா ஔர் ஆஸ்பாஸ் ஜித்னே பி காலோனி மே தே சபி கோ பதாயா. அந்த பேய ஒரு நாள் தான் பாத்தியா இல்ல ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியா பாத்தியா? சார் தோ தீன் லோகோ கோ பி தேகா மேனே. ஓகே ஓகே, ரீசன்ட்டா அதாவது சமீபமா அந்த பேய் நீ எப்ப பார்த்த? நாலு நாளைக்கு முன்னாடி. ஓகே ஓகே, நீ போய் பின்னாடி ஒரு ரூம் இருக்கு, போய் பாரு. கான்ஸ்டபிள் சார், அவங்க எல்லாரும் இங்க கூடிடுவாங்க. சரிங்க சார். கான்ஸ்டபிள் போய் அந்த பேயை கூட்டுவாங்க. எஸ் சார். நீங்க பாருங்க, நீங்க பார்த்தது இந்த பேய் தானா? இல்ல சார், இந்த பேய் அது இல்ல சார். மாதிரி இருந்தது. இல்ல சார், யவோனியே சார். இவங்கல்ல ஒருத்த மிஸ் ஆயிருக்கான்ல, அவனை கூட்டுவாங்க. சார் சார் சார், இதான் சார் நான் பார்த்த பேய். ஆஹா, இதே தான் சார். ரவி, உன் ஃபேஸ் கிளியரா காமி. அட தூ லூசு பயல, நீயாடா. ஏதாவது பொய் சொன்னீங்க எடுக்க வேண்டியிருக்கும். இல்ல சார், எனக்கு இவன் தான் சார் சொன்னான். என்கிட்ட கூட இவன் தான் சார் சொன்னான். मुझे इसने बताया. நான் பார்த்தேன் சார். ஓகே கான்ஸ்டபிள் சார், இவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிடுங்க. சரிங்க சார். கான்ஸ்டபிள் சார், ஃபைனலி
மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், இவங்களில் யாருமே பேய நேரடியாக பார்க்கல. யாரோ ஒருத்தன் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பாவிச்சு அதை நமக்கு சொல்லியிருக்காங்க. யூ காட் இட்? இன்னொரு விஷயம், அவன் கூட பேயை டைரெக்டாக பார்க்கல. எல்லா பேய் கதையிலையும் இதுதான் நடக்குது. ஓகே ஓகே, யூ மே கோ நவ. எஸ் சார். என்ன மிஸ்டர், உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் சார், நல்லாவே புரிஞ்சுதா. ஆமா, விக்டிமோட மொபைல் எங்க? இங்க தான் இருக்கு சார். கான்ஸ்டபிள், அந்த மொபைல் எடுத்துட்டு வா. எஸ் ஐ காட் இட். இந்த மர்டர் அவன் தான் செஞ்சிருக்கான். அவனே தான். அது அவனே சொல்லிட்டானே சார், அந்த மர்டர் அவன் தான் செஞ்சான. நமக்கு என்ன தெரியணும்னா, எதுக்கு பண்ண, முக்கியமா அவனுக்குள்ள இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் யாரு, அப்புறம் அவன் சொன்ன பொண்ணு எங்கன்னு தெரியணும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுமா? வாங்க சொல்றேன், அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். லெட்ஸ் கோ. சோ நீங்க ஒரு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரா? நோ, ஐ அம் எ ஃபில்ம் மேக்கர். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நான் என் லேப்டாப் எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிட்டேன். மறுபடியும் கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். அக்ஷய், இத பட்ரா. என்னடா இது? ஸ்டோரி எழுதிருக்கண்டா? எனக்கா? எப்படி இருக்குன்னு படிச்சுட்டு சொல்லு. யாருடா இது? உன் கண்ணுக்கும் தெரியுதா? சரி, மேல படி. இவர் என் ஸ்டோரியில வர ஹஸ்பண்ட் கேரக்டர்.
என்ன சீனடா இது? என்னத்த ஸ்டோரி எழுதிருக்கியோ? எனக்கு ஒன்றும் புரியல. லவ் வெர்சஸ் லஸ்ட், செக்ஸுவல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், செக்ஸுவல் டிஃப்ரென்சஸ் லீடிங் டு அ பேட் ஃபேஸ், இதுதான் என்னோட கதை. கேரக்டர் எதுவும் பேசவே இல்லையாடா? அது இன்னும் டைலாக் போர்ஷன்ஸ் எழுதலடா. ஓ, ஸ்கிரிப்ட் நீ எனக்கு அனுப்பி வச்சிரு. ஹீரோயின் டைலாக்கு நான் எழுதுறேன், ஹீரோ டைலாக்கு நீ எழுது. சரி, அனுப்புறேன். வா. அப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கும் போது நீங்க எல்லாரும் இங்க இருந்தீங்க. அப்புறம் இல்ல, இதுக்கு நடுவில் எதுவும் நடந்திருக்கு? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஞாபகம் வரல. நோ, நல்லா யோசிச்சிங்கன்னா ஞாபகம் வரும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, பொறுமையாக யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். யோசிங்க, நீங்கள் நிதானமாக யோசிச்சிங்கன்னா ஞாபகம் வரும். ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணி பாருங்க, உங்களால் முடியும். கமான், கண்டிப்பாக உங்களால் ஞாபகப்படுத்த முடியும். கமான், டெல் மீ, அடுத்து என்ன நடந்துச்சு? I killed her. That's it. அப்போ இதெல்லாம் இவனுக்கே தெரியாம இத பண்ணான்னு சொல்றீங்களா? ஆனா இவன் எதுக்கு அவனை கொல்லணும் சார்? I will explain everything. ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு திடீர்னு அது கிடைக்காம போச்சுன்னா மென்டல் பேலன்ஸ் இல்லாம போயிடும். அண்ட் ரெண்டு பேருமே சேம் சினிமா ஃபீல்டுங்கிறதால அவங்க எழுதிக்கிட்டு இருந்த கேரக்டர்ல ரொம்பவே இன்வால்வ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்களுக்கு ஹாலுசினேஷன் ஸ்டார்ட் ஆகி எப்போ அவங்க ரெண்டு பேரும் உருவாக்குன அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸுக்கு டைலாக் எழுத ஆரம்பிச்சாங்களோ அப்பத்திலிருந்தே அந்த கேரக்டராகவே அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. I can't believe this, sir. How is it possible? It's actually possible. For example, நீங்க எப்படி இந்த சிகரெட்டை பத்த வைக்காமலே உங்க கையில வச்சு டச் அண்ட் ஸ்மெல் பண்ணி பிடிக்கிற மாதிரியே ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்க அந்த கேரக்டரா ஃபீல் பண்றாங்க. That's all. The difference is you are very much conscious about it, but they're not. பட் இது எல்லாத்துக்கும் என்ன ப்ரூஃப் சார்? இதுக்கு ஆன்சர் விக்டிமோட ஃபோன் தான். கான்ஸ்டபிள், அந்த ஃபோனை கொடுங்க. யா, தேங்க்யூ. இந்த ஃபோனை யூஸ் பண்ண பேட்டர்னை பாருங்க. ஹீ இஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் டிண்டர் அக்கௌண்ட் வித் எ நேம் கால்ட் நியூலி மேரிட் வைஃப் அண்ட் ஸ்டார்டட் சேட்டிங் வித் மென். And being a writer, he started using hacking softwares in his laptop.
இது எல்லாமே அவங்க கேரக்டர்ல ஓவரா இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் நடந்த சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர்ஸ். எப்படியாவது புரியுதா? டிசார்டருக்கு பேர் ஏதாவது இருக்கா டாக்டர்? எல்லாத்துக்கும் பேர் இருக்குமா? பேர் இல்லாமல் எப்படி இருக்கும்? என்ன சார் சொல்கிறீங்க? ISHD. வாட்? இன்டியூஸ்ட் ஹாலுசினேஷன் சிசியோஃப்ரேம்னிக் டெலியூரியம். ஒன்றும் புரியலல்ல? ஐ நோ, அதுக்கு தான் சொல்லலை. இட்ஸ் ஜஸ்ட் அ பர்சனாலிட்டி டிசார்டர், தட்ஸ் ஆல். கேஸ் சால்வ் ஆயிடுச்சு இல்லையா? யா, சால்வ் ஆயிடுச்சு. டாக்டர், லெட்ஸ் கோ. ஓகே சார். கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஆ, ஜஸ்ட் வெயிட். கம் ஆன் சார். இப்படி ஒரு டிசார்டரை படித்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை சார். படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இப்போ தான் இந்த பெயரை வச்சேன். அது எப்படி சார்? இதுக்கு முன்னாடி இருந்த பேர்லாம் யாரோ ஒருத்தர் வச்சது தானே? இதுக்கு நான் பேர் வச்சுட்டேன். ஸோ பிஹேவியர் அண்ட் சிம்டம்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிடு, மேற்கொண்டு யோசிக்க வேண்டாம். ஓகே? ஓகே சார். ஸோ அதுக்கு இதுதான் பேர், டிஸ்கவர்ட் பை. லெட்ஸ் கோ. அங்க நிக்கிறவங்க உனக்கு தெரியுதா? அங்க யாரும் இல்லையே சார். ஆ,